மீட்புக்கெல்லாம் வந்து ஜாதி ஆதரிக்கிறதுங்களா எதிர்க்குதுங்களா? சாதினா என்னது சொல்லுங்க. இப்போ நீங்கள் முன்னாடி வந்து நான் ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், அந்த தொழில் அடிப்படையில் பிரிச்சிருந்தாங்க. தம்பி ஒன்றை சொல்லுகிறேன், தமிழர்களிடத்திலே குடிநிலை உருவாகுது. குறிஞ்சி நில மக்கள், முல்லை நில மக்கள், மருத நில மக்கள், நெய்தல் நில மக்கள், பாலை நில மக்கள், இந்த மக்களிடத்தில் தொழில் அடிப்படையில் உருவாகுது. அதற்கான ஒரு மரபு பெயர் உருவாக்கப்படுகிறது. குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்தவர்கள் குன்றில் வாழ்ந்தவர்கள், அந்த குன்றவர் என்பது குறுங்கி குறவர் என்றாகுது. அங்கே அவர்கள் வேட்டையாடியதால் அவங்களுக்கு வந்து வேடவர் என்கிற பெயர். முல்லை நிலத்திலே வந்து அது மருத நிலத்திற்கும் குறிஞ்சி நிலத்திற்கும் இடைப்பட்ட நிலமாததால் அங்கே வாழ்ந்த மக்கள் இடையர்கள் என்று அறியப்பட்டார்கள். அவர்கள் வந்து கால்நடைகளை வந்து பராமரித்ததால், கோ என்றால் பசு, பசுவை பராமரித்ததால் அவர்களுக்கு கோனார் என்கிற பெயர் ஏற்படுகிறது. இப்படியாக மருத நிலத்தில் வந்து உழவு ஏர்தொழிலையும் போர்த்தொழிலையும் குலத்தொழிலாக கொண்ட மருதநில குடிகளுக்கு மள்ளர்கள் என்கிற பெயர் வந்து வாய்க்குது. அப்படியே பறந்துபட்ட கடற்பரப்பில் மீன்பிடிக்கக்கூடிய மக்களுக்கு பரதவர் என்கிற பெயர் ஏற்படுகிறது. மருத நிலத்தில் 11 தொழில் மக்கள் வந்து தோன்றுகிறார்கள். ஒவ்வொரு நாகரிகம் தோன்றுகிறது, அங்கே பண்பாடு தோன்றுகிறது, அங்கே வழிபாடு தோன்றுகிறது. இதற்கு 11 தொழில் மக்கள் தோன்றுகிறார்கள். இப்படித்தான் தமிழருடைய வரலாறு உருப்படுகிறது. இதில் ஒவ்வொரு குடிக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கிறது, அது குடி அடையாளம். அந்த குடி அடையாளத்தை ஆரியம் சாதிய நிலையாக மாற்றுகிறது. குடி நிலையாக இருந்த தமிழருடைய பண்பாட்டை, தமிழருடைய மரபு வழி அடையாளத்தை சாதிய நிலையாக மாற்றி ஏற்றத்தாழ்வுகளை கற்பிக்கிறாங்க. ஏற்றத்தாழ்வுகளை கற்பித்து இதை வந்து திராவிடம்தான் இதை தாங்குது, தலித்தியமும் இதை வந்து தாங்குது. எனவே தான் நாம் தமிழருடைய வரலாற்றிலிருந்து, தமிழருடைய மெய்யியல் கோட்பாட்டிலிருந்து தமிழர் அரசியலை வந்து நம்ம வந்து மீட்டுருவாக்க வந்து நம்ம வந்து உழைப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு இந்த சமூகத்திற்கு, தமிழ் சமூகத்திற்கு கற்பிக்கப்பட்டிருக்கிற பிழையான அந்த சாதி ஒழிப்பு என்பது அது வந்து ஒரு ஆகாவழி கோட்பாடு. சாதி ஒழிப்பு என்று பேசுவது தமிழ் இனத்தை அழிப்பதற்கான திராவிடத்தினுடைய வேலை திட்டம். அப்போ சாதி இருக்குது எப்படி ஆதரிக்கிறீங்களா? தம்பி நீங்கள் கேள்வியே பிழை. சாதி ஒழிப்பு என்று பேசுவதே என் இனத்தை அழிப்பதற்கான வேலை திட்டம்னு சொல்கிறேன். இப்போ இருக்கா இல்லையானா? எல்லோருக்கும் குடிநிலை இருக்கிறதுல, எல்லோருக்கும் அடையாளம் இருக்கிறதுல. சாதி ஒழிப்பு என்பது தமிழர் பண்பாட்டு ஒழிப்பு, சாதி ஒழிப்பு என்பது தமிழர் வரலாற்று ஒழிப்பு, சாதி ஒழிப்பு என்பது தமிழர் இனத்தை ஒழிப்பதற்கான சதி திட்டம் நான் சொல்கிறேன். இதை விளங்கிக்கிற முடியலையா? இதை விளங்கிக்கிற முடியலங்கிறதான் உங்களுக்கு நான் கேட்குறேன். என்னத்திற்காக சாதி ஒழிப்புன்னு பேசுகிறாங்க? சாதினா என்ன? ஏன் ஒழிக்கணும் அதை? ஏன் ஒழிக்கணும்? ஏற்றத்தாழ்வு இருக்குல்ல. மதத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கா? மதத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கா? இந்து மதத்தில் இருக்கிற அளவுக்கு இல்லை. மதங்களுக்குள் ஏற்றத்தாழ்வு இருக்கா? மதங்களுக்குள் முரண்பாடுகள் இருக்கா? ஜாதி அளவுக்கு இல்லை. தம்பி சொல்கிறேன், மதங்களுக்குள் ஏற்றத்தாழ்வு இருக்குல்ல, மதங்களுக்குள் முரண்பாடு இருக்குல்ல, மதக்கலவரம் வருதுல்ல. அப்போ வந்து நீங்கள் மத ஒழிப்புன்னு யாராவது பேசுவாங்களா? மத ஒழிப்புன்னு பேசுவாங்களாங்கிறது தான் பேச்சு. இல்லை, நான் மதத்தை ஒழிப்பேன் அப்படின்னு இவர்கள் பேசுவார்களா? அப்படி இல்லை தம்பி, நான் கேட்கறது புரிஞ்சு சரி அதை விடுங்க. இனக்கலவரம் இருக்கா இல்லையா? இருக்குது. இனக்கலவரம் நடக்கல, இப்போ ஈழத்தில் இனக்கலவரம் நடக்கல, ஏற்றத்தாழ்வு இருக்குல்ல, சிங்களவர்கள் தமிழர்கள் இனக்கலவரம் நடக்கல. அப்போ இன ஒழிப்புன்னு யாரும் பேசுவாங்களா? இன ஏற்ற தாழ்வு இருக்குல்ல, இன ஒழிப்புன்னு யாராவது பேசுவாங்களா? நீங்கள் தமிழர்கள் தான் ஜாதியாக பிரிஞ்சிருக்கிறீங்க. நீங்கள் புரிஞ்சுக்கிறல நான் பேசுகிறத. இல்லை, நீங்கள் எனக்கு சொல்கிறது நான் என்னென்னா, சாதி ஒழிப்பு என்று பேசுகிற அடிப்படை புரிதலற்றவர்கள் இன ஒழிப்பு என்று பேசுவார்களா, மத ஒழிப்பு என்று பேசுவார்களா என்பது தான் இங்கே கேள்வி. எனவே இது சாதி ஒழிப்பு என்பது ஆகாவழி கோட்பாடு, தமிழர் இனத்தை அழிப்பதற்கான சதி திட்டம். இது இங்கே வந்து சாதி ஆதிக்க ஒழிப்பு என்று பேசுவதில் கூட பொருள் இருக்கிறது. சாதியை ஒழிக்க முடியாது, ஒழிக்கக்கூடாது, அது ஒழியாது. அது தமிழருடைய பண்பாடு, தமிழருடைய மரபு அடையாளம். ஏன்னா தமிழருடைய வரலாற்றை வந்து நீங்கள் அழிக்க நினைக்கிறதை எந்த தமிழருமே இருக்க மாட்டாங்க. தமிழருடைய பண்பாட்டு மரபு அடையாளத்தை அழிக்க நினைக்கிறதை யார் வந்து ஏற்றுக்கொள்வா? எது சாதின்னு சொல்கிறீங்க? செந்தில் மல்லருங்கிறது சாதியா? எப்படி பார்க்குறீங்க அதை? மல்லர் மீட்பு கிளம்புங்கிறது சாதி அமைப்பா? உளவுத்துறையிட்ட போய் கேட்டு பாருங்கள்.
நிறைய பேருக்கு தமிழ் தேசியம் பேசுகிறவர்களுக்கு இது வந்து விளங்கலை. தம்பி மள்ளர் என்கிறது இலக்கிய பெயர், தமிழ் இலக்கியங்கள் முழுவதிலும் நிரம்பி நிற்கிற பெயர், அதற்கு உழவர் என்றும் மள்ளர் வீரர் என்றும் பொருள். நீங்கள் சொல்கிறது நான் ஒத்துக்கிறேன்னா, இப்போ நீங்கள் வேளாளர் அப்படின்னு ஒரு பட்டம் போட்டுக்கிறதுக்கு கே உங்கள் நீங்கள் தமிழ் ஆளுங்கன்னு சொல்கிற அவங்களே அதை ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கான அதுக்கான ஒற்றுமையை ஏற்படுத்த எவே ஒத்துக்கிறதுன்றேன் தம்பி. வேளாளர் என்பது என்னுடைய வாழ்க்கை முறை. நான் என்னுடைய முன்னோர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளாக நெல் வேளாண்மை செய்யக்கூடிய, நெல் வேளாண்மையில் நேரடியாக ஈடுபடக்கூடிய சமூகம். நாற்று வயலில் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் வந்து உழைப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு குடி வேள்னா மண். மண்ணை பிசைந்து மண்பாண்டம் செய்கிறவன் வந்து வேளார், மண்ணை உழுது பயிர் செய்கிறவன் வேளாளர், நான் தான் வேளாளர். இதை வந்து எவனும் ஏற்றுக்கிறோங்கிற தேவையெல்லாம் அங்கே கிடையாது. நீ ஏற்றுக்கொண்ட மருந்து குடிச்சு சாகு, அதை பற்றி எங்களுக்கு கவலையெல்லாம் கிடையாது. நாங்கள் தான் வேளாளர். நீங்கள் இதை கடந்து எப்படி வந்து தமிழராக ஒற்றுமையாக தமிழ் தேசியத்தை வளர்ப்போம் ஒற்றுமையாக இருப்போம்னு நம்புகிறீங்கண்ணா? ஒருவேளை வந்து நீங்கள் வந்து இந்த பட்டியலத்துலேருந்து வெளியில் அரசாங்கம் ஒத்துக்கிட்டு வெளியில் வந்துட்டால் நாங்கள் எல்லாரும் சமமாக இருப்போம்னு எப்படி உறுதியாக சொல்கிறீங்க? தமிழகத்தில் வந்து சமூக விடுதலை போராட்டத்தில் வந்து வெற்றி பெற்று உலகளாவிய அளவிலே வளர்ந்த சமூகம் நாடார் சமூகம். அவர்களுக்கு சாணார் என்கிற பழமையான பெயர் உண்டு. அதை கூட இழிவு என்று கற்பித்தார்கள், ஆனால் அதில் இழிவு இல்லை. சான் என்றால் கல், கல் இருக்கக்கூடியவர்கள் சாணார். அது இழிவு என்று சொல்லுகிற போது அதை உதறி தள்ளிவிட்டு நாடார் என்கிற தங்களுடைய மரபு சுட்டிய இன்னொரு அடையாளத்தை உயர்த்தி பிடித்து கொண்டு இன்றைக்கு நாடார் சமூகம் வந்து மிகப்பெரிய சமூக இழிவு, அதாவது அன்டச்சபிள் என்பதை கடந்து அன்சியபிள்னா, இந்த தீண்டாமைன்னு சொல்லப்பட்ட கொடிய சமூக நோயை விட காணாமை என்கிற மிகக்கூடிய ஒரு நோய்க்கு ஆட்பட்ட ஒரு சமூகம், தோல் சீலை போராட்டம் நடத்திய சமூகம் இன்றைக்கு வந்து தன்னுடைய குடி அடையாளத்தோடு, குடி அடையாளத்தோடு சமூக விடுதலையை வென்றெடுத்து இன்றைக்கு அரசியலிலும் திரைத்துறையிலும் வணிகத்திலும் கோலோச்சி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கிறது. எனவே அதுதான் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கான வழியாக இருக்குமே ஒழிய, சாதி ஒழிப்பு என்பது பேசுவது சாதியை இந்த குடியை ஒழித்துவிட்டு இந்த இனத்தை அழிப்பதற்கான ஒரு சதி திட்டம் என்பதை நாங்கள் வந்து உணர்ந்து கொண்டுதான் இந்த நிலையிலே பயணிக்கிறோம். எனவே நேற்று வரை சக்கிலியரை தொட்டால் தீட்டு, சாணாரை பார்த்தால் தீட்டு என்று சொல்லப்பட்ட அந்த பழமொழிகள் உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. மிக இந்திய ஆங்கிலேயர்கள் எழுதுகிறார்கள், ஆங்கிலேயர்கள் எழுதுகிறார், உலகத்தில் எந்த இனக்குழுக்களும் இனக்குழுக்களுக்குள்ளும் நாடார்களை போன்று ஒரு இழிவு நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு சமூகத்தை நாங்கள் பார்க்கவில்லை என்று ஆங்கிலேயர் வந்து தங்களுடைய குறிப்புகளிலே வந்து பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அப்படி மிக கீழ்நிலையில் இருந்த சாதி சமூகம் இன்றைக்கு தமிழ் சமூகத்திலே தாங்கள்தான் உயர்ந்த சமூகம் என்று சொல்லுகிற அளவிற்கு தங்களுடைய சமூக விடுதலை போராட்டத்தின் மூலமாகவும் அதற்கடுத்து தன்னுடைய ஒற்றுமை உழைப்பின் மூலமாகவும் இன்றைக்கு உலக அரங்கிலே உயர்ந்த சாதியாக எழுந்து நிற்கிறது, உயர்ந்த சமூகமாக உயர்ந்து நிற்கிறது. அவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். அவர்கள்தான் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கான முன்னத்தி ஏறாகவும் சமூக விடுதலை களத்திலே இருக்கக்கூடிய வழியோடு நாங்கள் புரிந்துணர்கிறோம். எனவே இந்த நிலையில்தான் எங்களுடைய பயணம். அதனால் அதை வெளியில் வரலாம் அப்படின்னு பார்க்குறீங்க. குறிப்பாக வந்து நீங்கள் தமிழர்கள் ஜாதியாக அவங்க பிரிச்சுட்டாங்க, அதே மனப்பான்மையோடு இருக்கிறீங்க. ஆனால் திராவிட கட்சிகளையும் குறிப்பாக திராவிட தலைவர்களையும் நீங்கள் வந்து அதுக்கு காரணமாக காட்டுறது எப்படின்னு நான் பார்க்குறீங்க. அவங்க என்ன காரணம்னா, இப்போ வந்து ஸ்டாலின், கலைஞர் இந்த மாதிரி ஆளுங்க வந்து அரசியலில் நின்னா இங்கே யாரும் ஜாதி பார்க்குறது கிடையாது, அது அப்படியே ஓட்டாக போட்டுடுறாங்க, அவங்க முதலமைச்சர் ஆகியிருக்காங்க. இதே தமிழ்குடி பறையரோ பல்லரோ தேவரோ நாடாரோ இருந்துட்டால் அந்த ஏரியாவில் எந்த நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த சமூகத்தில் அதிகமாக இருக்காங்களோ அவங்களத்தான் நிறுத்தக்கூடிய ஒரு நிலைமையில தான் இன்னும் தமிழ் சமூகம் இருக்குது. அது தமிழர்கள் வந்து சாதியாகலாம் பிரிஞ்செல்லாம் இல்லை, சாதி சாதியாக அணி அணியாக திரண்டிருக்கிறார்கள். சாதிய கட்டுமானம் என்பது கொள்வினை கொடுப்பினை உறவு முறை, இது ஒரு உறவு முறை கட்டமைப்பு. பல்வேறு நாடுகளில் பல்வேறு படையெடுப்புகள் நிகழ்ந்து பல்வேறு இனங்கள் இந்த உலகத்திலே அழிந்திருக்கிறது. தமிழ் இனத்தின் மீதும் பல படையெடுப்புகள் இங்கே நிகழ்த்தப்பட்டிருக்குது. நூற்றுக்கணக்கான
படையெடுப்புகள், முகலாய படையெடுப்பிலிருந்து கொய்சாளர் படையெடுப்பிலிருந்து நாயக்கர் படையெடுப்பிலிருந்து ஆங்கிலேயருடைய படையெடுப்பிலிருந்து பிரெஞ்சுக்காரர்களுடைய படையெடுப்பு டச்சுக்காரர்கள் படையெடுப்பு என்று பல படையெடுப்புகளுக்கு இந்த தமிழினம் ஆட்பட்ட போதும் தன்னுடைய சாதிய கட்டுமானத்தால் இந்த இனம் அழியாமல் காக்கப்பட்டிருக்குங்கிறதான் வரலாறு. இதை வந்து அறிவுள்ள சமூகம் வந்து இதை புரிஞ்சுக்கிறோம். எனவே இங்கே நீங்கள் இதை தாண்டி என்ன சொல்ல வரீங்க? இல்லை, நீங்கள் தமிழர்களாக ஒத்துமையாக நாங்கள் இருக்க மாட்டோம், தமிழருக்குள்ளே எங்களுக்குள்ளே ஜாதி இருக்குங்கிறத ஒத்துக்கிறோம். இருக்க மாட்டோங்கிறதுலாம் இல்லை தம்பி, அவரவர்கள் அவரவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி உங்களுக்கு ஒற்றுமை வரும்? நாம இது வந்து நீங்க சொல்றத பார்த்தா மல்லர் வந்து மறவருக்கு பொண்ணு கொடுப்பாங்க, மறவர் வந்து ஒற்றுமையா சமூகத்துல ஒரு கலப்பு திருமணம் பண்ணிட முடியும்னு சொல்றீங்க. இது வந்து அறிவுகட்ட பேச்சுன்றேன். நிறைய பேர் உடனே கலப்பு திருமணம், தம்பி சரி கலப்பு திருமணத்துக்காக சொல்லுங்க. திருமணம் என்பதெல்லாம் அவனவன் மனம் சார்ந்து பணம் சார்ந்து நிகழ்றது. இது வந்து நீ அந்த சாதியில் ஒன்று கொடுப்பான, இந்த சாதியில் ஒன்று கொடுப்பா, இது வந்து அயோக்கியத்தனமான பேச்சு. நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பேச்சு இல்ல, நீங்க அப்படி அந்த மாதிரி இருந்து நான் வந்து ஒரு நான் ஒரு மறவராகவோ இல்ல நான் வந்து ஒரு மன்னராகவோ இருந்தா எனக்கு வந்து வேற ஜாதியில வந்து நான் எவ்வளவு வருமானம் அதிகமா இருந்தா கூட என்னால என்ன தேவை இருக்கின்ற எனக்கு? என் குடியில் அழகான பெண்கள் இருக்கிறாங்க, என் குடியில் நில உடைமை எனக்கு தேவையான எல்லாமே என்கிட்ட இருக்கிற போது நான் எதுக்கு இன்னொரு இடத்துல போய் இது வந்து நான் ஒரு மறவர் வச்சுக்கோங்களேன்னா, நான் வந்து இப்ப ஒரு மன்னர் ஒரு பொண்ணை கட்டணும் இல்லைன்னா நான் வந்து ஒரு மன்னர் ஒரு மறவர் ஒரு பொண்ணை கட்டணும்னா அடிப்படையாக வைத்து தான் இயல்பாக நடக்கிற போது எங்க ஊர்லயே வந்து பல்வேறு தாத்தா காலங்களில் இருந்தே வந்து மறவர்கள பெண்களோடு வந்து திருமண உறவு உறவாக இருக்கிறாங்க. இது இயல்பா நடந்துகிட்டு இருக்குது. அதுல வந்து நீ வலிந்து திணிக்காதன்றேன், இந்த சாதியை ஒழிக்க போறேன் இந்த மாதிரி சிந்தனையோடு நீ வலிந்து திணித்து வெட்டுக்குத்துல கொண்டு போய் விடாதங்கன்றேன். இயல்பாக நடக்கிறத யாரும் தடுக்க முடியாது தம்பி, இயல்பாக நடக்கக்கூடிய மன உறவுகளை யாராலும் தடுக்க முடியாது. அதுதான் சொல்றோம்ல, நீங்க இப்ப நீங்க உங்களுடைய சாதியிலேயே மிக பொருளியலில் உயர்ந்த ஒரு பெண்ணை உங்க சொந்தக்கார பெண்ணா இருந்தா கூட வசதியானவங்களை கிட்ட உன்னை விட்டுவானா, காதலிச்சு கூட்டு போன விட்டுவானா? சிந்தனைக்குள்ளே இந்த சமூகம் போக கூடாது. அவரவர்கள் குடும்பம் சார்ந்து பணநிலை மனநிலை சார்ந்து இப்ப வந்து நீங்க மலேசியாவில் எல்லாம் போயாச்சுன்னா இந்த சாதிய பார்வையே இல்லை. ஏனால் பொருளாதார மேம்பாடு. தமிழர்கள் எந்த சாதியும் பார்க்கறது இல்லை, எல்லா குடிகளும் எல்லா குடிகளுக்கும் திருமண உறவை வைத்து இருக்குது. இப்ப ஈழத்தமிழர்கள்லையும் இங்க இருக்கிறத விட வீரியமாக சாதிய பார்வை இருக்குது, வீச்சு இருக்குது. அங்கு வந்து அந்த இன உணர்வு புரிந்துணர்வு இருக்கிறதுனால திருமணம் வந்து கேட்டு விரும்பி அதுதான் பொருளாதாரம் தான் தீர்மானிக்கும் தம்பி, அவங்களுடைய வாழ்க்கை குடும்ப சூழல் தான் தீர்மானிக்கும் ஒழிய வலிந்து வந்து ஒரு 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 உறவு முறையை ஏற்படுத்துவது என்பது அது வன்முறையைத்தான் வன்முறையில் தான் கொண்டு போய் முடியுங்கிறது நம்ம வந்து அழுத்தமாக சொல்கிறோம். அப்போ அந்த கட்டமைப்பை நான் கடைசி வரைய கிடைக்கிறேன் என்னென்னா, இந்த ஒருவேளை வந்து இந்த நீங்கள் சொல்கிறது மாதிரி இந்த எஸ்சிஎஸ்டி அந்த கேட்டகரியிலேருந்து பல்லர் பறையர் வெளியில் வந்துட்டா வந்து ஒரு சுமூகமான தன்னையும் பிற ஜாதிகள் போல வந்து அவங்க வந்து பார்த்துக்குருவாங்க அப்படிங்கிறத நீங்கள் நம்புறீங்க? தம்பி, தமிழருடைய வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு. உயர்ந்த பண்பாடுடைய உழவர் குடியை, நெல் பண்பாடு கொண்ட வேளாண் பண்பாடு கொண்ட இந்த மல்லர் குடியை தாழ்ந்த சாதியாக கீழ் சாதியாக ஆரியமும் திராவிடமும் தலித்தியமும் கற்பித்து வைத்திருக்கிறது. பிற சமூகங்களை உயர்ந்த சமூகமாகவே கற்பித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு போக்கையும் பார்க்கிறோம். ஆனால் இது எதுவும் உண்மையில்லை. பிறர் வந்து உயர்ந்த சாதியினு சொல்லிக்கிட்டு இருக்கிறது உண்மையில்லை, இவர்கள் தாழ்ந்த சாதியினு சொல்லிக்கிட்டு இருக்கிறது உண்மையில்லை. வரலாறும் வாழ்க்கை முறையும் அப்படி சொல்லவில்லை. எனவே தமிழருடைய வரலாற்றை மீட்டெடுக்கிற போது இந்த போலியான கட்டுமானங்கள் இன்றைக்கு தகர்ந்து தவிடுபடியாக இருக்கிறது. இன்றைக்கு வந்து தேவேந்திர உலக வேளாளருடைய வரலாறு என்பது மிகப்பெரிய அளவில் மீட்கப்பட்டிருக்கிறது, மிகப்பெரிய அளவில் மீட்கப்பட்டிருக்கிறது. தென் தமிழகத்தில் பழம்பெரும் கோயில்கள், பாண்டியர்கள் கட்டிய பழம்பெரும் கோயில்களில் தேரோட்டுகிற உரிமையும் நில உரிமையும் வழிபாட்டு உரிமையும் குறிப்பாக முதல் மரியாதை பெறுகிற பல கோயில்களில் முதல் மரியாதை பெறுகிற நிகழ்ச்சிகள்லாம் நீங்கள் வந்து சமூக வலைத்தளங்களில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலில் வந்து சிவனும் பார்வதியும்
மல்லராகவும் மல்லத்தியராகவும் நாற்று நடவு திருவிழா 2000 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருப்பதே இந்த கோயில் தலபுராணமும் இன்றைக்கும் அந்த விழா வந்து நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. அதுபோல் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து அறுவடை திருவிழா, மீனாட்சி இறங்கி நெல் அறுவடை செய்கிற திருவிழாவை மல்லர்கள் இன்றைக்கு வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதி பக்கத்தில் வந்து அபிராமம் என்கிற ஊரில் பொன்னேர் பூட்டு திருவிழா, பொன்னியர் தங்கத்தில் ஏர் பூட்டு திருவிழாவை அரசு விழா, மாவட்ட ஆட்சியர் தான் அந்த விழாவை தொடங்கி வைக்கணும் ஆண்டுதோறும். இப்படிப்பட்ட பண்பாட்டு விழாக்கள், வரலாற்று சிறப்பு மிக்க விழாக்கள் எல்லாம் இன்றைக்கு வந்து வெளிப்பட்டதனுடைய நிலையில் தமிழ் தேசிய அரசியல் களமும் தமிழர் ஆய்வு தளமும் இந்த மல்லருடைய வரலாற்றை வந்து ஏற்றிருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு ஐயா மொழியியல் அறிஞர் மாசோ விக்டர் அவர்களுடைய உரைகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அதுபோல கடலியல் ஆய்வாளர் ஐயா ஒரிசா பாலு அவர்களுடைய தேடல்கள் உலகம் முழுவதும் இந்த மல்லர்கள் பல்லர்கள் என்று சொல்லக்கூடிய பாண்டிய மரபினர்கள் வாழ்ந்ததாக ஆண்டதாக பல சான்றுகளை இன்றைக்கு வந்து முன்வைத்துக்கிட்டு இருக்கீங்கள. நீங்கள் எப்படி கூடி மீண்டும் இந்த சமூகத்தை வந்து நீங்கள் இழிவுக்குள்ள தள்ள முடியும், யாரால் தள்ள முடியும்? எனவே வரலாறு வெளிப்பட்டு விட்டது, உண்மை வெளியில் வந்துருச்சு, மீண்டும் குழி தோண்டி புதைக்க முடியாது. கிரேக்கத்தில் பாண்டியர்கள் ஆண்டதாக அவர்களுக்கு கவுண்டியா பல்லர் என்கிற பெயர் இருந்ததாக ஐயா ஒரிசா பாலனுடைய ஆய்வுகள் சுட்டி காட்டுது, சான்றுகளோடு வந்து சுட்டி காட்டுறாங்க. இப்படி உலகம் முழுவதும் சீனாவில் வந்து பாண்டியர்கள் பல்லர்களாக ஆண்டது, ஆஸ்திரேலிய தீவில் இருக்கக்கூடிய பழங்குடிகளே பல்லர்களுடைய மரபினர்கள் என்கிற மெய்மை இன்றைக்கு வந்து நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. எனவே உலகம் முழுவதும் குடும்பன் காலாடி என்கிற அடையாளம், மல்லர் பல்லர் என்கிற அடையாளம் பரவி இருக்கிறது. எனவே இந்த மல்லர்களுடைய பண்பாடும் வரலாறும் வெளிப்பட்டதுக்கு பின்னாடி இந்த சமூகத்தை யாராலும் இனிமேல் இழிவுபடுத்த முடியாது. அரசியல் தளத்திலும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த மல்லர்களுடைய வரலாற்றை, மெண்டலும் பாண்டியர் வரலாறுக்கு அவர் வந்து வாழ்த்துறை கொடுத்து பதிவு செய்திருக்கிறார். அதே போல பொதுத்தளத்தில் பல்லர்கள்தான் உண்மையான வேளாளர்கள் என்பதை உரக்க சொல்லி வருகிறார். பல்லர்கள்தான் பாண்டிய மரபினர்கள் என்பதையும் பல இடங்களில் அவர் வந்து பதிவு செய்து வருகிற போது சமநிலை என்பது வரத்தான செய்யும். மல்லர்கள் தங்களுடைய பழம் சிறப்பை அடைந்திருக்கிறார்கள். மல்லர்களுடைய அதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது, மல்லர்களுடைய வீழ்ச்சி தான் தமிழினத்தினுடைய வீழ்ச்சி, மல்லர்களுடைய எழுச்சியே தமிழின மீழ்ச்சி. இதற்கு அடிப்படை வரலாற்றின் அடிப்படையில் இங்கே வந்து எழுந்து நிற்கிற போது இயல்பான அந்த சமநிலை சமத்துவம் என்பது இயல்பாகவே அமையும்.